ஹலோ கைஸ், மிர்ச்சி ஒரு அழகான இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் மிர்ச்சி முதல் படி. உங்களுக்கு தெரிஞ்சோ இல்லை நீங்களோ 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்து முடிச்சு ஃபர்தராக காலேஜ் எஜுகேஷன் போகிறதுக்கு கஷ்டப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. கீழே ஃப்ளாஷர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுலேருந்து ஒரு 5 பேர் அவங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு முதல் படியை அமைச்சு தரப்போகிறாங்க. ஸோ டோன்ட் வெயிட், இமீடியட்லி கால். நமக்குள்ள இருக்கிற விஷயத்தையே வந்து எடுத்துக்காட்டி அதை ஒரு பயங்கர வைரலா சென்சேஷனா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. சோ எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாரும் இந்த ஒரு மொமெண்ட் எல்லாம் பாக்குறப்போ? ரொம்ப 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 ஹாப்பி தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல வந்து சினிமாக்குள்ள வரணும் அப்படிங்கிற எய்ம்லதான் சின்ன வயசுல இருந்தே இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பப்ளிக் கிட்ட போய் சேரணும், அவங்க ரெகக்னைஸ் பண்ணணும், அது அங்கிருந்து ஒரு வளர்ச்சி வரணும் அப்படிங்கறதுதான் வந்து எய்ம். அது வந்து இப்ப நடந்திருக்கு அப்படிங்கிற நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான். நீங்க இப்போ ஜெனரலா எப்படி கேங் ஃபார்மேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்க? எல்லாருமே ஒரே கம்பெனில ஒர்க் பண்றீங்களா இல்ல எப்படி? இல்ல, எல்லாருமே வந்து வெவ்வேறு கம்பெனில தான் இருக்கும். எப்படின்னாக்கா நானும் என்னோட காலேஜ் மேட் அரவிந்த் ஒரு 2-3 பெரிய பெரிய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு, 1 hour 40 minutes. ஸோ ஒரு செல்ஃப் ஷூட், ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணலாம்னு ஒரு தாட் எனக்கு வந்தது. அதுல ஒரு கேரக்டருக்கு வந்து அரவிந்த கால் பண்ணி பேசினேன். அப்போ பேசிட்டு இருக்கப்போ அது வந்து சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீம் பேஜ்ல இருந்து ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். ஸோ சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடி மீம் பேஜ் மாதிரி தான் ஆரம்பிச்சோம். நடுவு லட்சமா ஒரு நாள் ஐடியா வந்து ஒரு டப் ஸ்மாஷ் வீடியோ ஒன்று பண்ணோம். ஸோ அது நாங்க என்ன பண்ணணும்னாக்கா ஐடி பேக்ரவுண்ட்ல நாங்க பண்ணோம். ஒரு கான்பரன்ஸ் கால்ல ஒரு மேனேஜர் அந்த மாதிரி வச்சு நாங்க கன்வெர்ட் பண்ணி பண்ணோம். அது நல்லா வைரல் ஆச்சு. சோ இப்படிதான் நாங்க எல்லாமே லைக் மைண்டட் பீப்பிள் எல்லாமே ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆனோம். அந்த மாதிரி தான். சோ இப்ப ஜெனரலா இந்த சின்ன வயசுல இருந்து ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா வீட்டின் கட்டாயத்தின் பேர்ல வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஐடி எடுத்து ஐடி ஜாப் போற அந்த கேங்ஸ்ல அந்த கேட்டகரியில வருவீங்களா எல்லாரும்? 100% அதான், நான் அட்லீஸ்ட் அதான். அண்ட் அழகுநிதி ப்ரோ, உங்களை பார்க்கும் போதே வந்து ஒரு என்ன சொல்ல ஸ்ட்ராங் கண்டென்ட் ரைட்டர் மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகுது. நீங்க நேச்சுரலா அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா இல்ல எப்படி? இப்படிலாம் இல்ல, ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ நிறைய லைக் தோன்றதெல்லாம் எழுதுவேன் நானு. சோ எழுதி லைக் முன்னாடி எல்லாம் வந்து நான் எழுதுறத சுத்திட்டு அனுப்புவோம், சுதிரி எழுதுற எனக்கு அனுப்புவாரு. சோ அந்த மாதிரிதான் லைக் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இப்ப நான் எழுதுறேன்னா நீங்க ஃபுல்லா எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன். சோ நான் எழுதி கொடுத்துருவேன். ரித்து, நீங்க ஆக்டிங்குள்ள வரணும் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றப்போ நிறைய போராட்டங்கள்லாம் சந்திச்சு வந்திருப்பீங்களா? கன்வின்ஸ் பண்றது வீட்டுல அந்த மாதிரி டைம்ல எப்படி எல்லாம் நீங்க அதை தாண்டி வந்தீங்க? போராட்டம் நீங்க சொல்றது வந்து மேபி இன் ஜென்ரல் ஐ அக்ரி. நானா போய் தேடல எதையுமே. ஐ மஸ்ட் சே ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே எனக்கு தானா வந்துச்சு. உண்மையில எனக்கு என்னதான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஒரு 4-5 years பேக் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது த்ரூ நோன் பீப்புள் எனக்கு வந்து அரவிந்த் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அண்ட் சம்வன் மை மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ரெஃபர்ட். ஃபர்ஸ்ட் டைம் இந்த நியூஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் கேட்கறாங்கன்னு வந்து ஃபர்ஸ்ட் எங்க அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. ஓ, அப்ப அவங்க சொல்றாங்கன்னா அப்ப பாதி அவங்களுக்கு ஓகே. சோ அதுவே எனக்கு ஒரு பெரிய இது, பிகாஸ் த்ரூ நோன் சோர்ஸ்னால ஓகே. பார்த்து பவிஃபார் லோக்கி வந்து என்ன சொல்றது, நிறைய வீடியோக்கள் வந்தாலும் பவிஃபார் லோக்கி வந்து சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ் ஃபேன்ஸ் மத்தியில will always be a favorite one. ஆமா, அந்த இதுக்கு வந்து நான் அழகுநிதி ப்ரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அண்ட் சுதிரனாவும் கால் பண்ணி ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே நான் சிரிச்சிட்டேன். கண்டிப்பா பண்ணி தரேன் ப்ரோ. சுதிர் ப்ரோ, நீங்க இந்த மாதிரி பர்சனல் இன்புட்ஸ், பர்சனல் லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் அனலைஸ் பண்ணி எழுதுறீங்களா இவங்களுக்கு? ஓகே, பர்சனலா இந்த மாதிரி எனக்கு கேரக்டர் சுதிர் பண்ணா நேச்சுரலா கனெக்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரியா? இல்ல இல்ல, நான் அதெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டோம், ஸ்கிரிப்ட் தான். ஓகே, அந்த கிளைம்ஸ்ல வந்து டிஎல்க்கும் அந்த டீம்ல இருக்க கைஸ்குள்ள அந்த மாதிரி டைஅப்புகள்லாம் நடக்குமா கிளைம்ல? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிம்மு மை போனு, செகண்ட் மை சிம்மு ஆபீஸ் போனு, அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிஜமாலுமே நடந்திருக்கா? சோ இது பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஒரு நாள் வந்து ஒரு கான்பரன்ஸ் கால் தான், நானு ஸ்ரீராம் அழகுநேரி 3 பேர் வந்து பேசிட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று குட்டியா ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் சொல்றேன் இது மாதிரி இந்த இதுல ஒன்று குடிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கிறப்போ இந்த சிம்மு மேட்டர் மாட்டிக்கிச்சு. இன்ஃபேக்ட் அதனோட ஃபைனல் கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை காலையில நானும் அரவிந்த் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் காலையில ஃபோன் பண்ணி சொன்னோம், ஏ ஒரு சின்ன ஒரு இது இது தோணுது மங்காத்தமா ஒன்று போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. இல்லைன்னா கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்குது, மங்காத்த ஒன்று போட்டால் இன்னும் வெயிட்டா இருக்கும் அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்படி நானும் ஒன்றும் அப்படியே மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு இது ஒரு ஐடியா வந்தது. காலங்காத்தால அழகாக தூக்கிட்டு இருந்தாரு,
யோகி என்ன பேரு வைங்க கேரக்டர் நேம் அயோக்கியா மாதிரி வேலை பாக்குறாங்க யோகி என்ன பேரு வைங்கன்னு சொன்னேன். ஸ்கிரிப்டை வந்து எனக்கு அனுப்புறாரு, ஓபன் பண்ணி பார்த்தா செல்வான் இருந்தது பேரு. ஏன்னா பேரை மாத்திட்டாரு அப்படின்னு இருந்தது. ஸ்கிரிப்டை படிச்சதுக்கு அப்புறம் நான் நைட்டு சிரிக்கிறேன், ஒரு 3 மணிக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுல வந்து ஒரு டயலாக் இருக்கும், வாங்க செல்வா 4 மாசமா அல்வா அப்படின்னு. அது படிச்சுட்டு நான் ரொம்ப நேரம் சிரிச்சுட்டு இருந்தேன் வீட்டுல. ஏன் பேரை மாத்திருக்காருன்னு. ஆமா, சூப்பர் சூப்பர் ப்ராண்ட். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஐடி வேலை செய்யறவங்களே ஒரு சில குவெஸ்டின்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ டெஸ்டிங் டீம் டெவலப்பிங் டீமுக்குள்ள என்னென்ன மாதிரியான சண்டைகள் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அது ஒரு வாக்கியா தகுறாரு. ஆக்சுவலா எல்லா இடத்துலயுமே இருக்கும், டெஸ்ட் இருக்கும், டெவலப்பர் இருக்கும். டெவலப்பர் வந்து அவங்க பக் ரைஸ் பண்ணாதான் அவங்களுக்கு எதிர்ப்பாங்க. அவங்களுக்கு கேத்து பக்கே ரைஸ் பண்ணாம கோட் பண்றது வந்து டெவலப்பர்ஸ் கேத்து. ஓகே, டெஸ்டிங் கேர்ள் அண்ட் பாய் பேர் த்ரூ அந்த அபார்ட் ஃப்ரம் ஒர்க் யூ ஆல்சோ டெவலப்டு சம்திங். நீங்க சொல்ற மாதிரி நிஜமாலுமே ஆபீஸ்ல ஏதாச்சும் இந்த மாதிரி லவ் டெவலப்மெண்ட்ஸ் லவ்ஸ் ஏதாவது நடந்திருக்கா, பேர் ஆயிருக்காங்களா ஒரே டீம்ல இருந்து? கண்டிப்பா இருக்குங்க, கண்டிப்பா. இந்த இண்டஸ்ட்ரி இல்ல எந்த இண்டஸ்ட்ரியா பார்த்தாலும் அது அதுக்கான வாய்ப்புகள் நிறைய. மெஜாரிட்டியா இருக்கிற இடத்துல வந்து பத்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா தான் இருக்கும். அனில் ஜோஷி இருக்காரு, ரவி அண்ணா, அவரை வந்து நாங்க கன்வின்ஸ் பண்ணிரோம். லாஸ்ட் க்வெஸ்சன் அவர் கேட்டிருக்கிறது என்னன்னா, உங்க கம்பெனில வேலை செஞ்சு பேப்பர் போட்டு பேப்பர் போட்ட மேனேஜர் ஆர் டிஎல் அவங்க வந்து அவரே கிளைண்ட் சைட் டீமோட டிஎல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. யாருங்க இந்த கேள்வி எல்லாம் ரெடி பண்ணது? அதுதான் நான் கேட்கணும்னு இருந்தேன், எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு. இந்த கேள்வியை நாங்கள் வந்து சுதீர் அண்ணனின் பொற்கரங்களுக்கு ஒப்படைக்கிறோம். என்ன மாதிரி இது பண்ணும் இதுல என்ன கொஞ்சம் இப்ப நேர்ல நம்ம நடிக்கும் போது அவங்க ஒன் மோர் கேட்கும் போது நம்ம டக்குன்னு கிராஸ் பண்ணி அப்படியே ஒன் மோர் பண்ணிடலாம். ஆனா வீடியோ இந்த மாதிரி ஒர்க் பண்றதுல என்ன பிரச்சனைனா, நம்ம நடிச்சு முடிச்சுட்டு அந்த ஒன் மோர் வந்து கரெக்டா இல்லையா இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அது டைரக்டரோட விஷனை வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணும். நம்ம வந்து வீடியோவை அனுப்பி அவங்க அதை பார்த்துட்டு தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த அந்த டைம்ல வந்து நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அது ஒண்ணுதான் இந்த இந்த ஒர்க்ல வந்து கஷ்டமே தவிர மற்றபடி வேற கஷ்டம் எதுவும் இருக்காது. சூப்பர் ப்ரோ. அண்ட் கம்மிங் டு த லாஸ்ட் திங், இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் என்னென்ன கேட்க போறோம்னா, இப்போ ஸ்ரீராம் ப்ரோ வந்து அழகு நிதி ப்ரோ பத்தி சொல்லும், அண்ட் சுதீர் ப்ரோ வந்து ரீத்து பத்தி தெரியாத விஷயங்கள் சொல்லும், அண்ட் மேனேஜர் பத்தி நீங்க 3 பேருமே தெரியாத விஷயங்கள் வந்து சொல்லலாம். ஸோ ஸ்ரீராம் ப்ரோ நீங்க சொல்லுங்க, அழகு நிதி ப்ரோ பத்தி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள். எனக்கு அழகு நிதி ப்ரோ மெமிக்ரி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. அந்த வீடியோ நீங்க பாருங்க, பார்த்து நீங்களே கண்டுபிடிங்க. ரொம்ப அழகா மெமிக்ரி பண்ணிருந்தாரு. அழகு நிதி ப்ரோவோட ரைட்டிங்ல எனக்கு இன்னொன்னு பெர்ஃபார்ம் பண்ணனும் அப்படினு ஒரு ஆசை இருக்கு. நைஸ் ஃபார் லோக்கி மாதிரி இன்னொன்னு ஒரு நல்ல ஒரு அவரோட எழுத்து ரொம்ப நல்லா இருக்கு. அவர் நிறைய புக் படிப்பாரு, நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட இருந்து. ரொம்ப யதார்த்தமா பேசக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். இல்ல நான் நீங்க சொல்றேன், ஸ்ரீராமும் மிமிக்ரி பண்ணுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் வெச்சு இதை பண்ணுங்க. நீங்க பல்லண்ணாட பேசுங்க, நான் பாட்டி வாய்ஸ் பேசுறேன். ஓகே. ஓகே ரெடி. ஓகே. அந்த ரோஸ் மில்க் ரோஸ் மில்க் அந்த கார்ல போறது சேம் சேம் கான்செப்ட். ஏதோ ஒன்னு பேசுங்க, நான் பாட்டி வாய்ஸ் சமாளிச்சுக்கேன்.
ஓகே. சேர்சிங்ல போயிட்டு இருக்கோம், தண்ணி தீர்த்தம் கொடுக்கும் போது பாத்து கொடுங்க பாட்டி, தண்ணி கம்மியா கொடுங்க, போற வழியில அத்தை வருது இதே வருதுன்னு எதுவும் சொல்லக்கூடாது ஓகேவா? இயற்கை உபாதைடா, வண்டிய ஓனமணி பாட்டு. ஒரு ஆத்தங்கவாதிய நம்ம தேடிட்டு இருக்கோம், என்ன கால் ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிறது ஏதோ பேருண்டாரு. இல்ல எனக்கு அவர் பேசுறத ரசிக்கிறதா இல்ல நான் பதில் கேட்டு பேசுறேன். ப்ரோ எக்ஸலென்ட்டா இருக்கு ஸ்ரீராம் ப்ரோ, வேற லெவல், வெரி யங் எனர்ஜெட்டிக் டீமா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அந்த யூஷுவல் யூடியூப் வீடியோவோட அந்த கிளிஷேவே எடுத்துட்டு ஒரு புது ஜேர்னர் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் என்டர்டெய்னிங் அஸ், ரொம்ப நல்ல ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கலக்குங்க. அண்ட் உங்களுக்கும் அண்ட் உங்களோட என்டையர் டீம் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ற எல்லாருக்கும் வந்து என்னோட விஷஸ் அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ அழகு நிதி, தேங்க்யூ ரீது, பை மேனேஜர் ப்ரோ, பை பை.